ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகி களி செய்யலான்னு ஒரு கப்பு, அதாவது ஒரு ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ராகி மாவு, கொஞ்சம் அரிசி மாவு. வெறும் ராகி மாவு மட்டும் சாப்பிட்டா குடல் க்ளீன் ஆகிடும், பசி எடுக்க திரும்ப. அதனால் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு. இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி நம்ம இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி, அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்ச மாவை ஊற்றிக்குவோம். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி வற்றி திரண்டு வரும். இந்த மாதிரி தண்ணி வற்றினோன்னா நம்ம சிம்மில் வச்சுருவோம். நல்லா சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். அந்த சூட்டுக்கு அதுக்கும் வெந்துடும். தண்ணி இந்த மாதிரி தொட்டுட்டு, இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. இதுதான் பதம், இது வெந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இந்த சட்டியில் நல்லெண்ணெய் தடவி இருக்கேன், இதில் அதை போட்டு உருட்டணும். இந்த பர்னர் ரெடி ஆயிடுச்சு. அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம மீன் குழம்பு முதல் நாள் வச்சது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுதான் சாப்பிட போகிறேன். நேற்று வச்ச இறால் குழம்பு இதோட சேர்த்து சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ஸ்வீட்டும் இதே மாதிரி பண்ணலாம்.